பைக் மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம். அதை பல்சர் 220F நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம ஊர் மெக்கானிக் என்ன வடிவில் என்ன கிட்ட வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின அந்த மொபைல் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இதில் சார்ஜர் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரில. நம்ம நெக்ஸ்ட் ரைடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சார்ஜர் கெப்பாசிட்டி எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். இதோட பில்லு எனக்கு 500 ரூபீஸ் வந்துச்சு வாங்கும்போது. 422 ரூபா ப்ரைஸு, 76 ரூபா டேக்ஸ் போக டோட்டலாக 499 ரூபா வந்தது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணுறது என்னோட ஃப்ரெண்டு. இதான் ஸ்டாண்ட். எங்களுக்கு வந்து ஒரு கவர் சேஃப்டியாக கொடுத்துருந்தாங்க, மேலே பபிள்ஸ் கவரோட. ஆக்சுவலி இதை நம்மளே ஃபிட் பண்ணலாம், இருந்தாலும் எங்கள் ஊர் மெக்கானிக்கை நான் வடிவில் நான் கிட்டே வந்து ஃபிட் பண்ணலாம், நமக்கு தெரியாத டவுட்ஸில் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஒரு லப்பர் ஸ்ட்ராப் இருந்தது உள்ள இருக்கப்பர். இப்படி தான் போட்டிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் குவாலிட்டியாக தெரிஞ்சுது. யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அவர்கிட்ட கொடுத்து இதை ஃபிட் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா ஹெவி டைட்டாக தான் இருக்குது. பைக்கில் ஃபிட் பண்ணிட்டு மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. வடிவேல் நாய்கிட்ட வந்திருக்கோம். ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல. அவர் தான் இன்றைக்கி நமக்கு பைக் மொபைல் ஸ்டாண்டை ஃபிட் பண்ணி தர போகிறாரு. ஓகே வாங்க, நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ரெண்டு லைனை கழட்டி பேட்டரியில் இப்போ ஜாயின் பண்ண போகிறாரு. வண்டியோட அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் இருக்கு, லைட்டாக ஷார்ட் ஆகக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுதானே ஓகே. அது ஓவர் டைட் வைக்காமல் கரெக்டாக இருக்கும். சரியான நல்லவங்களை டைட் வச்சுருக்காரு. அந்த லப்பர் ட்ராப்பாக இருந்த மாதிரி மறுபடியும் ஃபிட் பண்ணுறாரு நம்ம சேஃப்டிக்காக, பேட்டரி ஷார்ட்டேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த மொபைல் ஹோல்டர் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சார்ஜிங் எப்படி ஏறுது, ஸ்பீடாக ஏறுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ நம்ம ஊர் மெக்கானிக் ஆனால் வடிவில் மொபைலே நம்ம போட்டு சார்ஜ் செக் பண்ணுறோம்.